ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணா சரந்து சுகுணா. இன்றைக்கி முடக்கத்தான் கீரையில் தோசை சுட போகிறேன். நேற்று முடக்கத்தான் கீரை வீட்டில் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி மாவு கரைச்சி இதில் ஊற்றிட்டேன். இதில் வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். பெருசாக ஊற்றினாலும் சரி, கொஞ்சம் சின்னதாக ஊற்றினாலும் சரி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மூட்டு வலி சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இது ரெகுலராக ஒரு வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டா மூட்டு வலி இந்த ஜாயிண்ட் வலி இதெல்லாம் குறைஞ்சிரும். மருந்து மாத்திரையே தேவையில்லை. ஆனால் நான் வீட்டில் இது முடக்கத்தாங்கீரை பசலக்கீரை பிரண்டை எல்லாமே வீட்டிலே மாடி தோட்டத்தில் போட்டு வச்சுருக்குறேன். இதுக்கு கார சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிடலாம், இது நல்லாயிருக்கும். இது திருப்பி போட்டு காட்டுறேன். நான் சுற்றி கொஞ்சம் நைஸாக திருப்பி விட்டுட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பினா எல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்க சூப்பராக வந்துருக்கு. இந்த முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.